வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாட்டா பிளே டிடிஹெச்சில் பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் குரூப் நேற்றுலேருந்து ஒரு சில சப்ஸ்கிரைபர் ஐடிக்கு கட் ஆயிடுச்சு. ஸோ அதை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, ஃப்ரீயாக இல்லை பே பண்ணணுமா, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கலைஞர் குரூப் பொறுத்தளவுக்கு போன மாதமே சொல்லியிருந்தாங்க, செப்டம்பர் 1லேருந்து நம்ம சேனலுக்கு கட்டண சேனலாக மாறுது அப்படின்னு அஃபீஷியலாகவே சொல்லியிருந்தாங்க. இன்னும் கலைஞர் குரூப் பொறுத்தளவுக்கு முழுமையாக கம்ப்ளீட்டாக பே சேனலாக மாற கிடையாது. கண்டிப்பாக இந்த வாரம் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கில் அவங்க பே சேனலாக மாற்றிடுவாங்க. இன்னும் சி பேண்டு எல்லா இதுலேயும் ஃப்ரீயாக தான் ஓடிட்டுருக்கு. இன்னும் அவங்க கட்டண சேனலாகவே கொண்டு வரல, இப்போதைக்கு அதற்கான ப்ராசஸிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தான் டாட்டா பிளே டிடிஹெச் ஒரு ஸ்க்ரீன்ஷெட் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 6லேருந்து நம்ம பிளாட்ஃபார்மில் கலைஞர் குரூப் பார்த்திங்கன்னா நியூ ப்ரைஸ் சேஞ்ச் வருது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுபடி கலைஞர் டிவி 14 ரூபா, சிரிப்பொலி 9 ரூபா, அடுத்து செய்திகள் 1 ரூபா, அடுத்து இசையருவி 4 ரூபா. ஸோ இது போல் ஜிஎஸ்டி இல்லாமல் போட்டிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி சேர்த்தும் பொழுது எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு எபிக், குபேரா இந்த சேனலும் ப்ரைஸ் வந்து அதிகமாகுது ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாட்டா பிளே டிடிஹெச்சை பொறுத்தளவுக்கு செப்டம்பர் 6லேருந்தால் கலைஞர் குரூப் பே சேனலாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற டிடிஹெச்லேயும் மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா முழுமையாக இவங்க ஒன்றும் பே சேனலாக கொண்டு வரல. இப்போதைக்கு டாட்டா பிளே டிடிஹெச் நேற்றுலேருந்து செப்டம்பர் 2லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடிக்கு மட்டும் கட் ஆகிருக்குது. ஸோ இப்போ டெம்பரரியாக நம்ம ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் கலைஞர் குரூப்பை. இப்போதைக்கு 0 ரூபாயில் தான் இருக்குது. ஸோ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய டாட்டா பிளே ஆப்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா கஸ்டமர் கேர்லேயும் பண்ணலாம். கஸ்டமர் கேர் நம்பர் நான் டிஸ்பிளேயில் தந்திருக்கேன். டாட்டா பிளே மொபைல் ஆப்பில் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இதுக்கு உங்கள் ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணால் மட்டும்தான் உள்ளே லாகின் ஆகும். ஸோ நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணோடனே ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் ரைட் சைட் கார்னர் மேலே கிளிக் பண்ணுங்கள், 3 டாட்டா. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்கள் பேலன்ஸ், டியூ டேட் இந்த மாதிரி வந்துடும். இதில் மை அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் செகண்ட் ஆப்ஷன் மேனேஜ் பேக், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மறுபடியும் சப்ஸ்கிரைப் ரெடி பேலன்ஸ் இது இப்படி வரும். இதில் மாடிஃபை பேக்கேஜ் அண்டு சேனல்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே குயிக் ஆட் சேனல்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் மேலே சர்ச்சில் நீங்கள் என்னென்ன சேனல் ஆக்டிவேட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கலைஞர் போட்டிருக்கிறேன். இதில் எனக்கு ஆல்ரெடியே வந்து டிக் மார்க்கில் தான் இருக்குது, ஆக்டிவேட்டில் தான் இருக்குது, அதனால் நம்ம ஆட் அண்ட் ரிமூவ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எனக்கு கலைஞர் குரூப் எல்லாமே ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா சேனலையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சேனல் வரலையோ அந்த சேனலை நீங்கள் சர்ச் பாரில் செக் பண்ணிங்கன்னா டிக் மார்க் போட்டு நம்ம ப்ரொசீட் கொடுத்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிரும். எனக்கு முரசு, செய்திகள், இசைவு எல்லாமே டெம்பரரியாக ஃப்ரீயாக தான் ஆக்டிவேட்டில் தான் இருக்குது இந்த ஐடிக்கு. ஏன்னா ஒரு சில ஐடிக்கு மட்டும்தான் அவங்க ரிமூவ் பண்ணி ஆடலில் வச்சுருக்காங்க, அவங்க மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கலைஞர் குரூப் போட்டுட்டு நியூஸ் 7 தமிழ் ஆக்டிவேட் பண்ணுறேன். ஏன்னா நியூஸ் 7 தமிழ் டாட்டா பிளே கஸ்டமர் பொறுத்தளவுக்கு தனியாக தான் ஆக்டிவேட் பண்ணணும். அது 0 ரூபாய் ஃப்ரீ சேனல் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சர்ச் பண்ணுறேன் நியூஸ் 7 அப்படின்னு டைப் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்பொழுது அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எம்டியாக இருக்குது. டிக் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிக் மார்க் வந்துடும். கீழே ப்ரொசீட் கொடுங்க, கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 15 செகண்ட் உங்களுக்கு பேக் வரும், உங்களுக்கு உடனே ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ இது போல் தான் நீங்கள் கலைஞர் குரூப்பை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்படி கலைஞர் குரூப்பை இப்போதைக்கு ஃப்ரீயாக டெம்பரரி ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ப்ரைஸ் சேஞ்ச் மாற்றினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான அமௌண்ட் உங்கள் பேலன்ஸ்லேருந்து டெபிட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதையும் நீங்கள் ஃப்யூச்சரில் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க தெரியல. ஸோ கலைஞர் குரூப் வந்து எல்லா டிடிஹெச் கேபிள் நெட்ஒர்க்லேயும் இப்போ அலகேட்டாக மந்த்லி அவங்க 25 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுபடி பிளான் வந்து அப்டேட் ஆகுமா, இல்லை கரண்ட் பேக்லேயே கொடுப்பாங்களா, இல்லை கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் மாடிஃபை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அதற்கான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ போட்டோம். ஸோ டாட்டா பிளே வாடிக்கையில் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக டெம்பரரியாக. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து பே சேனலில் மாற்றினாங்க அப்படின்னா அப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரா மந்த்லி 25 ரூபா எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கும். வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா டாட்டா பிளே யூஸருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.